Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அரசு உதவி பெறும் பிரிவில் பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ফুল டீடைல்ஸை நாம பார்க்க போறோம். அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. சொந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சோ வாங்க நம்ம டீடைலா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் நோட்டிபிகேஷன் நம்ம பார்த்து வந்துருவோம். தாலுகா ஆபீஸ் மூலமாக வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா மசாலா வாரியத்துல வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசுல இருந்து பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வித்துறையில பாத்தீங்கன்னா பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், ஆய்வக உதவியாளர், நூலக உதவியாளர், இளநிலை உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் நமது வெப்சைட்ல டீட்டெயிலா கொடுத்துருக்குறோம். போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஹாஜி கருத்தர், ராவுத்தர், ஹவுதியா கல்லூரியில இருந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா தன்னாட்சி அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்லூரி. இது பாத்தீங்கன்னா ஆசிரியர் எல்லா பெண்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அரசு உதவி பெறும் பிரிவில் கொடுத்துற போஸ்ட் அனைத்துமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட் தான். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, காவலர் இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, தோட்டக்காரர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பெருக்குபவர் நான்கு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நீராளர் தண்ணீர் கொணர்பவர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, குறியீட்டாளர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். மீதமுள்ள பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். தகுதியும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு விதிகளின்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 24/8/2022. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.